வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 17/7/2022 சுபகிரத வருடம் ஆடி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை. ராகுகாலம் 4:30 முதல் 6 மணி வரை. குளிகை 3:00 முதல் 4:30 வரை. யமகண்டம் 12:00 முதல் 1:30 வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் 6 மணி, கரணம் 10:30 முதல் 12 மணி வரை. திதி இன்று மாலை 4:29 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று இரவு 7:12 வரை சதயம், பின்பு பூரட்டாதி. யோகம் இன்று அதிகாலை 5:59 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம், புனர்பூசம், பூசம். மேஷராசி நேயர்களே, புதுவிதமான தன்னம்பிக்கை ஏற்படும். வியாபாரத்தில் எடுக்கும் முயற்சிகள் முன்னேற்றம் ஏற்படும். எதிர்பாராத உதவிகளின் மூலம் சாதகமான நிலையும் கிடைக்க பெறுவீர்கள். சுற்றி உள்ளவர்களின் மூலம் சாதகமான நிலை உருவாகும். புதுவிதமான மாற்றங்கள் ஏற்படும். சந்தோஷம் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நேரம் வெள்ளை நேரம். அஸ்வினி தன்னம்பிக்கை மேலோங்கும். பரணி உதவிகள் கிடைக்கும். கிருத்திகை முன்னேற்றங்கள் கூடும். ரிஷபராசி நேயர்களே, புதுவிதமான முயற்சிகளில் முன்னேற்றமான நிலை ஏற்படும். பணியில் உள்ளவர்களுக்கு அனுகூலமான சூழ்நிலை உருவாகும். விவசாயம் தொடர்பான துறைகளில் லாபமான நிலை ஏற்படும். அலைச்சல்கள் அதிகமாகும். எதிலும் மனமகிழ்ச்சி கிடைக்கப் பெறுவீர்கள். வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். நிம்மதியான நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். கிருத்திகை வளர்ச்சிகள் உருவாகும். ரோஹிணி சந்தர்ப்பம் ஏற்படும். மிருகசிரேஷம் ஆசைகள் நிறைவேறும். மிதுன ராசி நேயர்களே, பணியில் உள்ளவர்களுக்கு ஆர்வமான நிலை ஏற்படும். அலைச்சொல்கள் அதிகமாகும். வியாபாரத்தில் வருமானம் கூடும். திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். முன்னேற்றமான சூழ்நிலை உருவாகும். உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கப்பெற்று கௌரவப்படுத்தப்படுவீர்கள். உதவிகளும் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மிருகசிரேஷம் வருமானம் அதிகமாகும். திருவாதிரை வளமான நாள். புனர்பூசம் தன்னம்பிக்கை மேலோங்கும். கடகராசி நேயர்களே, எடுக்கும் முயற்சிகளில் யோசித்து செயல்படவும். தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். பணியில் உள்ளவர்கள் நிதானமாக செயல்படையும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். புனர்பூசம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். பூசம் சந்தர்ப்பம் அதிகமாகும். ஆயில்யம் ஆர்வம் ஏற்படும். சிம்மராசி நேயர்களே, பணியில் உள்ளவர்களுக்கு ஒத்துழைப்பான நிலை ஏற்படும். சுற்றி உள்ளவர்களின் மூலம் மாற்றங்கள் ஏற்படும். வாழ்க்கை பற்றிய நெருக்கம் அதிகமாகும். வியாபாரத்தில் எதிர்பாராத திடீர் மாற்றங்கள் உண்டாகும். தேடல் தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை கிடைக்கும். பணியில் உள்ளவர்களுக்கு மற்ற ஊழியர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். அனைவராலும் கௌரவப்படுத்தப்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நேரம் மெரூன் நிறம். மகம் ஆதரவுகள் கிடைக்கும். பூரம் நெருக்கம் அதிகமாகும். உத்திரம் ஆதரவுகள் கிடைக்கும். கன்னிராசி நேயர்களே, சுற்றி உள்ளவர்களின் மூலம் நிம்மதியான நிலை ஏற்படும். உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும். உத்தியோகத்தில் மாற்றங்கள் கிடைக்கும். சொந்த பந்தங்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். அலைச்சல்கள் அதிகமாகும். சேமிப்புகள் குறைவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்திரம் நிம்மதியான நாள். ஹஸ்தம் வளமான சூழ்நிலை உருவாகும். சித்திரை சேமிப்புகள் கூடும். துலாம் ராசி நேயர்களே, வணிகம் தொடர்பான விஷயங்களில் லாபங்கள் கிடைக்கும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். எதிலும் முன்னேற்றமான நிலை உண்டாகும். எதிலும் யோசித்து செயல்படவும். நட்பு வட்டாரத்துடன் சேர்ந்து நிம்மதியான நிலை உருவாகும். பேச்சு திறமையால் வளமான நிலை ஏற்பட்டு லாபங்கள் கிடைக்கும். மேன்மைகள் அதிக அளவில் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். சித்திரை சந்தர்ப்பங்கள் கூடும். சுவாதி யோசித்து செயல்படவும். விசாகம் வளமான நாள். விருச்சிகராசி நேயர்களே, சொந்த பந்தங்களிடம் பொறுமையுடன் செயல்படவும்.
அலைச்சல்கள் கைகூடும், லாபமான நிலை உண்டாகும், தேடல் தொடர்பான விஷயங்களில் ஆர்வமான நிலை ஏற்படும், வீட்டில் உள்ளவர்களின் மூலம் லாபமான நிலை கிடைக்கும், மனதிற்கு பிடித்த ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள், கடன் சுமை குறைய பெறுவீர்கள். அதிர்ஷ்ட தோசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம், விசாகம் கடமைகள் கூடும், அனுஷம் ஆர்வம் அதிகமாகும், கேட்டை வளர்ச்சிகள் உண்டாகும். தனுசு ராசி நேயர்களை சுற்றி உள்ளவர்களின் மூலம் லாபமான நிலை ஏற்படும், அலைச்சல்கள் அதிகமாகும், சொத்துக்களின் மூலம் லாபமான நிலை கிடைக்கும், எடுக்கும் முயற்சிகளில் முன்னேற்றங்கள் ஏற்படும், பணியில் உள்ளவர்களுக்கு லாபமான நிலை உருவாகும், உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கப்பட்டு கௌரவப்படுத்தப்படுவீர்கள். இருப்பினும் பொறுமையுடன் செயல்படவும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், மூலம் நெருக்கம் அதிகமாகும், போராடம் முயற்சிகள் கைகூடும், உத்ராடம் திறமைகள் மேலோங்கும். மகர ராசி நேயர்களே, சொந்த பந்தங்களின் மூலம் அனுகூலமான நிலை உருவாகும், தொழிலில் தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றங்கள் ஏற்படும், பொருள் பரப்புகளை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள், வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும், எதிலும் ஆர்வமான நிலை உருவாகும், இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும், அனைவராலும் கௌரவப்படுத்தப்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம், உத்திராடம் சந்தர்ப்பம் கூடும், திருபோணம் சிந்தனைகள் அதிகமாகும், அவிட்டம் பிரச்சனைகள் தீரும். கும்பராசி நேயர்களே, வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும், உடன் பிறந்தவர்களின் மூலம் அனுகூலமான நிலை உருவாகும், அலைச்சல்கள் அதிகமாகும், விலகி நின்றவர்கள் விரும்பி வந்து சேர்வார்கள், எடுக்கும் முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் விலகும், பெருமையுடன் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம், அவிட்டம் ஆர்வம் உண்டாகும், சதயம் அனுகூலம் ஏற்படும், போராட்டாதி எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். மீனராசி நேயர்களே, வீட்டில் உள்ளவர்களிடம் பொறுமையுடன் செயல்படவும், நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும், ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள், புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும், நட்பு வட்டாரத்தின் மூலம் மாற்றங்கள் ஏற்படும், புதுவிதமான லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம், போராட்டாதி பொறுமையுடன் செயல்படவும், உத்திரட்டாதி நிதானம் தேவை, ரேவதி வளமான நாள், நம்புங்கள் நல்லதே நடக்கும். பாரம்பரிய பிராம சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.